ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு தமிழக அரசிலிருந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் என இருவருமே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு 5 மாவட்டத்திற்கு கொடுத்துருக்காங்க. முதல் மாவட்டம் கிருஷ்ணகிரி, 2வது தூத்துக்குடி மாவட்டம், 3வது தேனி மாவட்டம், 4வது ராமநாதபுரம் மாவட்டம், 5வது புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மாவட்டத்திற்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான பணிகள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர், 2வது பார்த்தீங்கன்னா மின்னியல் பொறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான பணிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான தகுதிகள் என்னென்ன, இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதற்கான வயது வரம்பு என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் அதிகமாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல் மாவட்டமாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். மற்ற மாவட்டத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், அதற்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளர் அப்படிங்கிறதுல 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கிறதுல 1 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த இளநிலை உதவியாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், கூடுதலாக உங்களுக்கு எந்த தகுதியுமே தேவை கிடையாது. ஆனால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மின் பொறியாளர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் பிஇ வந்து எலக்ட்ரிக்கலில் முடிச்சிருக்கணும் அல்லது ட்ரிபிள் இல முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக உங்களுக்கு 2 வருடம் வந்து பணி அனுபவம் வேணும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இந்த 2 போஸ்டிங்க்குமே நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 21 வயது வந்து பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இதற்கான ஸ்டார்டிங் சாலரியே பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிங்கற இந்த போஸ்டிங்க்கு 20,200 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படிங்கற இந்த போஸ்டிங்க்கு 34,800 ரூபாய் வந்து கொடுக்கறதா சொல்லிருக்காங்க. இதற்கான கம்யூனல் ரொட்டேஷன் என்னென்ன அப்படிங்கறத இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்குது. எல்லா மாவட்டத்துக்குமே பாத்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி வந்து மாத்திட்டு இருக்காங்க. அதாவது April 30 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டாங்க.